வெள்ளை அறிக்கை கேட்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு இந்த நியூமோகோக்கல் என்கின்ற தடுப்பூசியை தமிழகத்தில் செலுத்துவதற்கு முனையவில்லை. அண்மையிலே செய்தியாளர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஏன் தமிழக அரசு குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியா முழுவதும் தொடங்கியிருக்கிறது, ஏன் இங்கே தமிழகத்தில் போடவில்லை என்று கேட்டார்கள். அதிமுகவுக்கு தெரியும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை, எனவே அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு என்ன பயன் என்று நினைத்தார்களோ என்னவோ என்று சொல்லியிருக்கிறேன். இந்த தடுப்பூசி போடப்படாததினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்தியா முழுவதிலும் ஆண்டுக்கு 12 லட்சம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணியினை பொறுத்தவரை ஒவ்வொரு தரப்பாக நிறைவு செய்கிற வகையில் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த பழங்குடியினருக்கும் தடுப்பூசிகள் போடப்பட்டு 100% தடுப்பூசி போடப்பட்ட மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் என்கின்ற வகையில் அது நிறைவு பெற்றிருக்கிறது. அதேபோல் நீலகிரியில் உள்ள ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் தடுப்பூசி போடப்பட்டு விட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊராட்சி காட்டூர் என்கின்ற ஊராட்சி முழுமைக்கும் 100% தடுப்பூசி போடப்பட்டு விட்டது. அதேபோல் ஜூலை இறுதிக்குள் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், வேளாங்கண்ணி, நாகூர் போன்ற ஆன்மீக சுற்றுலா மையங்களில் முழுமையான தடுப்பூசி போடும் பணியினை முடித்திட வேண்டும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப திருவண்ணாமலையிலும் ராமேஸ்வரத்திலும் நாகூரிலும் வேளாங்கண்ணியிலும் இந்த பணிகள் இப்போது முன்னுரிமை தந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சின்னமலை சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த சின்னமலை பகுதி என்பது முழுக்க முழுக்க இந்த தேவாலயத்தை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதி. இந்த தேவாலயத்திற்கு சென்னையின் பல்வேறு இடங்களிலிருந்தும் தமிழகத்தின் வேறு பல பகுதிகளிலிருந்தும் இந்த ஆலயத்திற்கு மக்கள் வந்து செல்வது என்பது பழக்கம். எனவே இந்த பகுதியில் முழுமையாக இந்த தடுப்பூசி போடும் பணியினை முடிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் இந்த பகுதியை சுற்றி இருக்கிற பொதுமக்கள், அந்த தேவாலயத்தின் ஊழியர்கள் அனைவருமே தடுப்பூசி போட்டுக் கொள்வார்கள். இன்னமும் மீதம் இருந்தால் நாளையும் இந்த பணி இங்கே தொடர்ந்து நடத்தி முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட ஒரு சுற்றுலா பகுதியாக இது மாறவிருக்கிறது. அந்த வகையில் இந்த பணியை இப்போது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம். மாவட்ட அரசு பொது மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் எல்லா இடங்களிலும் குழந்தைகளுக்கான கொரோனா சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 10,000-க்கும் மேலான ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் தயாராக இருக்கிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் அந்த கட்டமைப்பை நிறுவிட வேண்டும் என்று சொல்லி நாங்களே ஒரு 20-க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் திறந்தும் வைத்திருக்கிறோம். பெரிய அளவில் இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகளை தாக்கும் என்கின்ற அளவிலான அச்சம் இருந்தாலும் கூட அது யூகம் என்கின்ற அளவிலே தான் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவரே நேரடியாக வந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கிற 250 படுக்கைகளுடனான அந்த கட்டமைப்பை பார்த்து சென்றார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் எல்லா மருத்துவமனைகளிலும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, கொரோனாவுக்கு பிந்தைய நலவாழ்வு மையங்களும் எல்லா மருத்துவமனைகளிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நியூமோகோக்கல் என்கின்ற இந்த தடுப்பூசி என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் அமலுக்கு வந்தது.
இந்தியாவில் 21 மாநிலங்களில் இந்த தடுப்பூசி போடும் பணி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக ஆட்சி இருந்தவரை அந்த நியூமோகோக்கல் என்கிற தடுப்பூசி மூளைக்காய்ச்சல் நிமோனியா என்கிற இரு நோய்கள் தாக்கக்கூடிய அந்த தடுப்பூசியை தமிழகத்தில் போட்டு தொடங்கி வைக்கவே இல்லை. தொடங்கி வைக்காத நிலையில்தான் இது சம்பந்தமாக நான் கருத்துருவை கேட்டு நியூமோகோக்கல் என்கிற அந்த தடுப்பூசி தனியார் மருத்துவமனைகளில் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தடுப்பூசிக்கு 4000 ரூபாய் வரை செலவாகும். 1.5 மாதத்தில் ஒரு தடுப்பூசி, 3.5 மாதத்தில் ஒரு தடுப்பூசி, 9 மாதத்தில் ஒரு தடுப்பூசி என்கின்ற வகையில் 3 தடுப்பூசிகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் போடப்பட வேண்டும். இப்படி 3 குழந்தைகள் போடப்படுவதன் மூலம் தனியார் மருத்துவமனைகளில் 12000 ரூபாய் செலவு செய்தால்தான் இந்த தடுப்பூசி அவர்கள் போட்டுக்கொள்ள இயலும். 2 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்தியாவின் 21 மாநிலங்களில் இந்த இலவச தடுப்பூசி மையம் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஆனால் வெள்ளை அறிக்கை கேட்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அரசு இந்த நியூமோகோக்கல் என்கின்ற தடுப்பூசியை தமிழகத்தில் செலுத்துவதற்கு முனையவில்லை. அண்மையிலே செய்தியாளர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஏன் தமிழக அரசு குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியா முழுவதும் தொடங்கி இருக்கிறது, ஏன் இங்கே தமிழகத்தில் போடவில்லை என்று கேட்டார்கள். அதிமுகவுக்கு தெரியும், 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை, எனவே அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு என்ன பயன் என்று நினைத்தார்களோ என்னவோ என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தடுப்பூசி போடும் பணியினை விரைவுபடுத்திட வேண்டும் என்று சொல்லி பூந்தமல்லியில் கடந்த வாரம் தொடங்கி வைத்திருக்கிறேன். இந்த தடுப்பூசி போடப்படாததினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்தியா முழுவதிலும் ஆண்டுக்கு 12 லட்சம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். எனவே அந்த குழந்தைகளின் உயிர் காப்பதற்கு இந்த மூளைக்காய்ச்சல் மற்றும் நிமோனியா போன்ற நோய்களிலிருந்து அந்த குழந்தைகளை காப்பதற்கு தமிழக அரசு அந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை கடந்த வாரம் பூந்தமல்லியில் தொடங்கி இருக்கிறோம். இது தொடர்ந்து எல்லா மையங்களிலும் போடப்பட்டு வருகிறது. வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த பயிற்சி மையங்கள் எதுவும் குறைக்கப்படவில்லை. இன்னமும் கூடுதலாக அவங்களுக்கு வந்து ஏன்னா நீட்டு தேர்வு வந்துவிட்டால் இந்த குழந்தைகள் அதிலிருந்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக எல்லா விதமான நடவடிக்கைகளும் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. நான் தொடர்ந்து அதை சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளரிடத்தில் கேட்டுக்கொண்டும் இருக்கிறேன். எல்லா இடங்களிலும் சிறப்பாகவே போய்கொண்டிருக்கிறேன். நீட்டு தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய அரசின் கல்வித்துறை அமைச்சரிடத்தில் தெரிவித்த போது, சுகாதாரத்துறையின் அமைச்சரிடத்தில் தெரிவித்த போது அவர்கள் எல்லாம் சொன்னது, இந்த முறை அந்தந்த மாநில மொழிகளிலேயே கூடுதலாக அந்த எழுதுவதற்கான ஏற்பாட்டை செய்கிறோம். குறிப்பாக மலையாளம் போன்ற மொழிகளில் கூட இந்த முறை தேர்வு எழுதுவது என்பது தொடங்கி இருக்கிறது. அதேபோல் மையங்களையும் அதிகப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு இதிலெல்லாம் கூட மகிழ்ச்சி என்றாலும் இந்த தேர்வே வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். எனவே இந்த ஆண்டு தேர்விலிருந்து விலக்கு தாருங்கள் என்கின்ற அந்த கோரிக்கையை மட்டும் விடுத்திருக்கிறோம். நிச்சயம் உங்களுடைய பிரச்சனையும் வேறு வழியே இல்லாமல் தேர்வு வரும் பட்சத்தில் அதையும் எடுத்து சொல்லி அதிலிருந்து குழந்தைகளை சிரமப்படுத்துவதிலிருந்து அந்த சிரமங்களிலிருந்து குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். இது கொள்முதல் பண்றதில்ல, அது இலவசமா ஒன்றிய அரசின் சார்பில் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தரப்படுவது. இது இப்போ மொத்தம் வந்து 9,23,000 குழந்தைகளுக்கு செலுத்தப்பட வேண்டும். இது தமிழ்நாடு முழுக்க 5 வயதுக்குட்பட்ட 9,23,000 குழந்தைகளுக்கு செலுத்தும் திட்டத்தை தான் கடந்த வாரம் தொடங்கி வைத்தோம். இது படிப்படியாக எல்லா குழந்தைகளுக்குமே போடப்படவிருக்கிறது. இல்லை, அதுக்கு தான் பதில் சொன்னேன். நான் இப்போது எவ்வளோ தடுப்பூசி வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ தடுப்பூசி பயன்படுத்துகிறோம், எவ்வளோ தடுப்பூசி வந்து கடந்த ஆட்சியில் அவங்க வீணடித்தாங்க அதையும் சமன்படுத்தி இப்போ எவ்வளோ கூடுதலாக பயன்படுத்திருக்குங்கிற விவரத்தை இப்போ சொன்னேன். 7 லட்சம் தடுப்பூசிகளை கூடுதலாக பயன்படுத்தியிருக்கிறோம். இதைத்தான் அண்மையில் நடைபெற்ற பிரதமர் தலைமையிலான காணொலி கூட்டத்தில் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை செயலாளர் பாராட்டி மகிழ்ச்சி தெரிவித்தார். இதையெல்லாம் அந்த அம்மையார் தெரிந்து கொண்டு பதில் பேசுவது என்பது நல்லது. பல இடங்களில் கிடைக்கிற ஒரு மாதத்துக்கு மேலாக எல்லாரும் காத்துக்கூடிய ஒரு சூழல் நடைபெறுது.
மீதி பேருக்கு போட வேண்டியது இருக்கு. அந்த வகையில் இப்ப யார் யாருக்கெல்லாம் அந்த பிரியாரிட்டி டேட் வருதோ அந்த தேதிகளில் அவர்களுக்கு போடுவதற்கு உண்டான அந்த வேலையை மேற்கொண்டு வருகிறோம். இதுவும் கூட கோவாக்சின் எப்பப்போ எந்தெந்த பீரியடுக்கு எவ்வளவு வேணுங்கிற ரெக்குவயர்மெண்ட்டையும் சம்பந்தப்பட்ட துறையின் செயலாளருக்கு நம்முடைய துறையின் செயலாளர் மூலம் தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டு அதுவும் கூட அப்பப்போது வந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே ரெண்டு முறை, ஒரு முறை 100,000 இன்னொரு முறை 93,000 வந்தது. வந்த உடனே போடுகிற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், குழப்பத்தை ஏற்படுத்துவது என்பது இந்த நேரத்தில் சரியான விஷயம் அல்ல. 30,00,000 தடுப்பூசிகள் போன 3 நாட்களுக்கு முன்னால் வந்தது என்று ஒரு முன்னாள் முதலமைச்சர் சொல்வது என்பது ஒரு பொறுப்பற்ற விஷயமா என்பதை அன்பு கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மக்களிடையே தேவையான ஒரு பீதியை கிளப்புகிற ஒரு விஷயம், 3,00,000 வந்ததை போய் 30,00,000 தடுப்பூசி வந்ததுன்னு சொல்றதும், ஜூன் மாதத்தில் 5,00,000 தடுப்பூசி வீணாய் போச்சுன்னு சொல்றது ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளர், அவங்க கட்சியிலேயே அந்த அவர் எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாரோ அந்த கட்சியின் பிரதமரே பங்கேற்ற கூட்டத்தில் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் கடந்து இது போன்ற செய்திகளை பரப்புவது என்பது தமிழக மக்களிடையே வீணான பீதியை கிளப்புவது என்பது தேவையற்றது. இதை செய்வது என்பது உண்மையிலேயே வருந்துவதற்குரியது. இல்லை, சமூக வலைதளங்களில் ஒரு சில நல்லதும் நடக்குது, ஒரு சில கெட்டதும் நடக்குது. சமூக வலைதளங்களில் வருகிற எல்லா செய்தியை நம்பிவிடவும் முடியாது. ஏன்னா கற்பனையான செய்திகளை நிறையவும் போடுறாங்க. அதனால் இந்த ஆதாரபூர்வமாக துறை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டுக்கொள்வது நல்லது. இன்னொன்று, ஒரு நாளைக்கு 2-3 தடவை நாங்களும் செய்தியாளர்களை சந்தித்து தொடர்ந்து துறையின் சார்பில் அறிக்கைகளை தந்து கொண்டிருக்கிறோம், பேட்டிகளை தந்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவையற்ற வகையில் எதையாவது நம்பி ஏமாற வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொள்வோம்.